Second sum, prove by mathematical induction, 1.2 plus 2.3 plus 3.4 plus and so on, n into n plus 1 equal to n into n plus 1 into n plus 2 divided by 3. For all natural number, n belongs to n. The formula, all natural number ku true nu proof anna solranga. Okay, first inner condition, let P of n equal to, the given statement we taken as P of n. P of n equal to 1.2 plus 2.3 plus 3.4 plus and so on plus n into n plus 1 equal to n into n plus 1 into n plus 2 divided by 3. Okay, what is the first step? Put n is equal to 1. N equal to 1 in the formula true no, nama proof anna kaam kino. So P of 1, we take LHS equal to, what is LHS side? N into n plus 1. P of 1 enna varun parunga, P of 1 equal to 1 into 1 plus 1. P of 1 equal to 1 plus 1 2, 2 into 1 2. Then RHS side n into n plus 1 into n plus 2 divided by 3. If I enak balai apply panno 1, P of 1 equal to 1 into 1 plus 1 into 1 plus 2 divided by 3. How much? 1 into 1 plus 1 2, 1 plus 2 3 divided by 3. 3 cancel, 1 2 are 2. So LHS value and RHS values are equal, therefore P of 1 is true. Okay, next, what is the second step? Let us assume P of K is true. Idu proof panna venda, assume mattum panna podum. Appo namak P of K nu eduthirukkomla and formula la we apply K, sir, P of n eduthirukka formula la P of K 1.2 plus 2.3 plus 3.4 plus and so on k into k plus 1, n engela irko and adathula k apply pandren, k into k plus 1 equal to k into k plus 1 into k plus 2 divided by 3. P of k is true. Okay, next, what is the third step to prove P of k plus 1 is true? P of k plus 1 is true nu nama proof panni kaamikkanum. Appa apply pannunga, P of k plus 1 equal to, அப்ப இந்த ஃபார்முலால k இருக்க வேண்டிய இடத்துல k plus 1 நான் அப்ளை பண்றேன், 1.2 plus 2.3 plus 3.4 plus and so on plus k இருக்க வேண்டிய இடத்துல k plus 1 இருக்கணும் into k plus 1 plus 1, பாருங்க k க்கு பதிலா k plus 1 plus 1 equal to k இருக்க வேண்டிய இடத்துல k plus 1 into k plus 1 plus 1 into k plus 1 plus 2 divided by 3. Apo in answer irukano 1.2 plus 2.3 plus 3.4 plus and so on plus k plus 1 into k plus 2 equal to k plus 1 into k plus 2 into k plus 3 divided by 3. அப்போ லெஃப்ட் சைடு இந்த ஆன்சர் எடுத்தால் இந்த ஆன்சர் வருதா நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். சரிங்களா, 1.2 2.3 3.4 கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ ஈக்குவல் டு கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ கே ப்ளஸ் த்ரீ டிவைட் பை த்ரீங்கிற ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்ஹெச்எஸ் சைடு என்ன, பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு 1.2 இன்ட்டு 2.3 ப்ளஸ் 3.4 அண்ட் ஸோ ஆன் கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ. அப்போ இதுக்கு முன்னாடி டைம் என்ன இருந்திருக்கும், கே ப்ளஸ் ஒன் அண்ட் கே ப்ளஸ் டூனா இதுக்கு முன்னாடி டைம் கே அண்டு கே ப்ளஸ் ஒன் பாருங்கள் 3.4, அப்போ இதுக்கு முன்னாடி டைம் 2.3, இதுக்கு முன்னாடி டைம் 1.2. அப்போ இந்த டைம் கே ப்ளஸ் ஒன்னா இதுக்கு முன்னாடி டைம் கேவாக இருந்திருக்கும், இந்த டைம் கே ப்ளஸ் டூவாக இருந்தால் இதுக்கு முன்னாடி டைம் கே ப்ளஸ் ஒன்னாக இருந்திருக்கும். அப்போ 1.2 ப்ளஸ் 2.3 ப்ளஸ் 3.4 அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் ஆஃப்டர் தட் கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ. ஓகே, இப்போது இதுவரைக்கும் இருக்கிற டைம்ஸை நம்ம என்னென்ன அசியூம் பண்ணியிருப்போம், 1.2 2.3 3.4 அண்ட் ஸோ ஆன் ப்ளஸ் அண்ட் ஸோ ஆன் கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன். இந்த டைம்ஸ் நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம் பாருங்கள், 1 இன்ட்டு 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 ப்ளஸ் 3 இன்ட்டு 4 அண்ட் ஸோ ஆன் கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன்,
அதை பி ஆஃப் கேன்னு எடுத்துருக்கோமா. அப்போது ஒன் டா ஒன் இன்ட்டு டூ டூ இன்ட்டு த்ரீ த்ரீ இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன்னா பி ஆஃப் கே அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ பி ஆஃப் கேவோட வேல்யூவை கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ டிவைட் பை த்ரீன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஒன் இன்ட்டு டூ டூ இன்ட்டு த்ரீ த்ரீ இன்ட்டு ஃபோர் அண்ட் ஸோ ஆன் கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன்னுங்கிறது பி ஆஃப் கேவோட வேல்யூ. இப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ இந்த வேல்யூ ஆஃப் பி ஆஃப் கே. பி ஆஃப் கேவோட வேல்யூ என்ன எடுத்திருந்தோம், கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ டிவைடட் பை த்ரீ ப்ளஸ் கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ. டிவிஷன் டினாமினேட்ஸ் ஆர் நாட் சேம், டூ கிராஸ் மல்டிபிள். கே இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இன்ட்டு கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ டிவைடட் பை த்ரீ. இந்த ரெண்டு டைம்லேயும் எது காமனாக இருக்குது, கே ப்ளஸ் ஒன் அண்ட் கே ப்ளஸ் டூ இஸ் காமன். ஸோ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ காமன் எடுத்தால் ரிமைனிங். ஃபஸ்ட் டைம் ஹேவ் கே இஸ் ரிமைனிங், இங்கே த்ரீ இஸ் ரிமைனிங் டிவைடட் பை த்ரீ. ஸோ கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ இன்ட்டு கே ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை த்ரீங்கிற ஆன்சர் வந்திருக்கு. கிவன் ஃபார்முலாவில் என்னங்க இருக்கிற பிளேஸில் கே ப்ளஸ் ஒன்னுன்னு போட்டால் என்ன ஃபார்முலா ஆன்சர் தான் கிடைக்குன்னு சொன்னோம். கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ இன்ட்டு கே ப்ளஸ் த்ரீ பை த்ரீங்கிற ஆன்சர் கிடைக்கணும். கிடைச்சிருக்கானா, எஸ் வி வில் கெட் கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ இன்ட்டு கே ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை த்ரீ. கிவன் ஃபார்முலாவில் என்னுக்கு பதிலாக கே ப்ளஸ் ஒன் அப்ளை பண்ணால் ஆன்சர் கே ப்ளஸ் ஒன் இன்ட்டு கே ப்ளஸ் டூ இன்ட்டு கே ப்ளஸ் த்ரீ பை த்ரீங்கிற ஆன்சர் கிடைச்சிருக்கணும். ஸோ கிவன் ஃபார்முலாவில் என்ன இருக்க பிளேஸில் கே ப்ளஸ் ஒன் அப்ளை பண்ணால் வி கெட் கே ப்ளஸ் ஒன் கே ப்ளஸ் டூ கே ப்ளஸ் த்ரீ டிவைடட் பை த்ரீ. தட்ஃபோர் பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் இஸ் ட்ரூ. இப்போ பி ஆஃப் கே ப்ளஸ் ஒன் ட்ரூனா p of k plus 1 is true for all n belongs to capital N. Therefore, p of n is true for all the natural number. அப்போ given formula is true for all the natural number.